தேவன் வைத்தது போல பாவ நிவாரண பலியில போக்கார் என்ற அந்த தாமசை போக்கராக வைத்ததை அறிவிப்பதற்கு ஆறாம் அப்போஸ்தலன் என்ற வைத்ததனால நான் அதை அறிவிக்கிறேன். பாவ நிவாரண பலியில போக்கார் தாமஸ் அது விலக்கி விடுகிறோம். அது வந்து ஒரு வேதாகமத்துல தேவியராகும் 16வது அதிகாரத்துல 21-22 அதன் தலையின் மேல் ஆரோன் தன் இரண்டு கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேலர் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவருடைய எல்லா பாவங்களையும் உண்டான அவருடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டு கடாவனுடைய தாயின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆள்வசமாய் வனாந்திரத்துக்கு அனுப்பிவிட கடவன். அந்த வெள்ளாட்டு கடா அவருடைய அக்கிரமங்கள் எல்லாம் தன் மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்துக்கு போவதாக. அவன் அந்த வெள்ளாட்டு கடாவை வனாந்திரத்திலே போகவிட கடவன். இப்படி தேவன் வேதாகமத்தில் சொல்ற முதல் ஆட்டு மேல இருந்து எடுத்து இரண்டாவது போக்காட்டின் மேல் சுமத்தப்பட்டு போக்காடு அனுப்பப்படுகிறது. அந்த போக்காட்டின் மேல் தான் போக்காடு தான் நம்முடைய எல்லா இஸ்ரவேல் எல்லாம் அவருடைய அக்கிரமத்தையும் சுமந்து கொண்டு போகுது. இது வேதாகமத்தில் இருக்குது. அப்பா கிறிஸ்துவரான அது புத்தகத்தில் சொல்லும் போது ஜீவிக்கும் போது மரிக்கும் போது அடக்கப்பட்டப்படும் போது உயிர் தெழும் போது வரும்போது அந்த செய்தியில பேரா 38-39 சொல்றாரு. அவர் பழைய ஏற்பாட்டில் இரண்டு ஆடுகள் வைத்திருந்தனர். பரிசுத்த ஸ்தலத்தை சுத்திகரிக்க ஒரு பாவ நிவாரண பலி இருந்தது. அந்த பாவ நிவாரண பலியில் அவர்கள் இரண்டு வெள்ளாட்டுகளை கொண்டு வந்த போது ஒரு வெள்ளாட்டுக்கடா கொல்லப்பட்டது. மறித்த வெள்ளாட்டின் மீது சுமத்தப்பட்டிருந்த பாவங்கள் இந்த உயிருள்ள வெள்ளாட்டின் மேல் இன்னொரு வெள்ளாட்டின் மேல் சுமத்தப்பட்டன. ரெண்டு ஆடு வச்சிருந்தாங்களாம். அது ஒண்ணு மேல் சுமத்தப்பட்டது எடுத்து இன்னொரு உயிருள்ள ஆட்டின் மேல் சுமத்தப்பட்டதுன்னு சொல்ற சொல்லிட்டு வேகம் கொடுக்கிறாரு. நினைவிருக்கட்டும், இயேசு ஒரு செம்மறியாடாக இருந்தார். அவர் செம்மறியாடாக செம்மறி ஆட்டுக்குட்டியாக இருந்தார். ஆனால் இந்த காரியத்தில் அவர் ஒரு வெள்ளாடானார். எந்த காரியத்தில்? பாவ நிவாரண பலியில வெள்ளாடாவறார். அவர் இந்த பஸ்கா பலி சொல்றல, பஸ்கா பலியில அவரு செம்மறியாரு. பாவ நிவாரண பலியில வெள்ளாடு. எப்படி மாறுறாரு? பஸ்கா பலியாக செம்மறியாராக மறித்து உயிர் தெழுந்து தன் ஆகிய சபையில ஊற்றி விசுவாசிகளுக்குள்ள வந்து வெள்ளாடாகிய விசுவாசிகள். விசுவாசிகளா யாரு? எல்லாரும் வெள்ளாடு. இந்த வெள்ளாடுகள் இல்ல, கிறிஸ்து பிராணம் என்ற ஒரு வெள்ளாடாக, கிறிஸ்து தாமஸ் என்ற ஒரு வெள்ளாடாக யார் வர்றாரு? இயேசு கிறிஸ்து. இந்த காரியத்தில் ஒரு வெள்ளாடாக மாறினார். அப்போ பாவ நிவாரண பலியில முதல் ஆடு வெள்ளாடு, இரண்டாவது வெள்ளாடு. இந்த ரெண்டு வெள்ளாடுல ஒன்னு கிறிஸ்து பிராணம், எனக்காகவும் பாவ நிவாரண பலியாகும்படி அவர் ஒரு வெள்ளாடாய் வந்தார். இயேசு கிறிஸ்து சபைக்கான சபையில வந்து வெள்ளாடா வர்றார். வந்து செம்மறி ஆட்டில் இருந்து வெள்ளாடானார். அவர் மரித்தார். அவர் பாவ நிவர்த்தியாக மரித்து இரண்டாவது பாவ நிவர்த்தியில் இருந்து பாவங்களை போக்கும்படியாக போக்காடியின் மேல் போடப்பட்டு அந்த போக்காடு ஜனங்களுடைய பாவங்களை எடுத்துக்கொண்டு ஜனங்களுடைய பாவங்களை சுமந்தும்படியாக தூர வனாந்திரத்துக்குள் சென்றது. பாருங்க, பஸ்காபலி இயேசு கிறிஸ்து அவர் பாவத்தை சுமந்தார். அது எல்லாருக்கும் தெரியும். போக்காடுன்னு ஒரு ஆடு அதுவும் சுமந்து போகுதுன்னு சொல்றாரு. நான் வேறாகவும் சொல்லுது, இஸ்ரேலுடைய எல்லா அக்கிரமத்தையும் சுமந்து கொண்டு வனாந்திரத்துல போனது எதுன்னு கேட்டா பஸ்காடு மாத்திரம் அல்ல, போக்காடு தான் சுமந்து போகுது. எல்லாருடைய அக்கிரமத்தையும் வேதாகமத்தில் இருக்கிறத அப்பா என்ன சொல்றாருனா அந்த போக்கான தான் சுமந்து போகுதுன்னு சொல்றாரு. அப்படி சுமந்து போறத சொல்லிட்டு அதே அந்த பேரால 40வது பேரால பாருங்கள், அவர் மீதும் கூட பாவங்கள் சுமத்தப்பட்டன. பாருங்க, அவர் மீதும் கூட பாவங்கள் சுமத்தப்பட்டது. இது இயேசு கிறிஸ்து சொல்ல முடியாது. கிறிஸ்து பிரானம் சொல்ல முடியும். ஏன்னா இயேசு கிறிஸ்து மேல பாவங்கள் சுமத்தப்பட்டு அதனால்தான் அவர் பாவங்களை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டி உலகத்தின் பார்த்து சுமத்து தேவ ஆட்டுக்குட்டியா வந்து மறித்து சபை தொடங்கப்பட்டது உலகத்துல எல்லாருக்கும் தெரியுமே. அப்ப அவர் மீதும் கூட அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒருத்தர் சுமந்துருக்கணும். அப்பதான் ரெண்டாவது வர நபரப்பா அவர் மட்டும் சுமந்தார் நினைச்சாருப்பா, இவர் மீதும் கூட பாவம் சுமத்தப்பட்டது இன்னொருத்தர் சொல்லி ஆகணும். அப்போ அவர் சுமத்தப்பட்டது இயேசு கிறிஸ்து தெரியும். அது வந்துனே இருந்து பாவ நிவாரண பலின்னு வரும்போது ரெண்டு வெள்ளாடு. அப்ப ரெண்டாவது முதல் வெள்ளாடு யாருன்னு கேட்டா கிறிஸ்து பிரானம். அவர் மேல் சுமத்தப்பட்டு அந்த அக்கு அவர் மறித்த உடனே அவர் மேல் சுமத்தப்பட்டது எடுத்து போக்காடு மேல் சுமத்தப்படுது. அந்த போக்காடை குறிச்சு சொல்றாரு பாருங்கள்,
அவர் மீதும் கூட பாவங்கள் சுமத்தப்பட்டது. இப்போ போக்காடு மேல பாவம் சுமத்தப்பட்டதா, போக்காடு தான் வனாந்தத்துக்கு என்று சொல்ல செல்லப்படுதா, அந்த போக்காடு தான் தாமஸ் நாங்க சொல்றோம். அப்ப தாமஸ் தான் போக்காடுனா, உங்களுடைய என்னுடைய அக்கிரமம் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு போற போக்காடாகிய தாமஸ் யாரா இருக்க முடியும் அப்படின்னா, அது தகப்பன் ஸ்தானம் அல்ல. ஏன் அப்படின்னா, நீங்களும் நானும் மனவாட்டி ஸ்தானம். ஒரு கன்னிகை, கன்னிகைனா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தகுதி உள்ள ஒரு கன்னிகை. நான் புத்தி உள்ள கன்னிகையா மாறணும், புத்தி இல்லாத கன்னிகையா மாறக்கூடிய ரெண்டு பேரும் கன்னிகை ஸ்தானத்துல. கன்னிகை புத்தி உள்ளவளா மாறணும், புத்தி இல்லாத மாறணும். எப்பனா மணவாளன் வரும்போது, மணவாளன் வரும்போது அவரை எதிர்கொண்டு போய் அவரை சந்திக்கணும். அப்ப மணவாளன் ஒருத்தர் இருக்கணும். மணவாளன் யாருன்னா குமாரனி ஸ்தானம், பிதாமி ஸ்தானம் அல்ல, குமாரன் ஸ்தானம் தான் மணவாளன். அந்த குமாரனாக வந்து யார் குமாரனா வராரு, இதத்தான் இவ்வளவு இந்த புத்திர சிவால் செய்தி சுட்டி காட்டுறேன். பிதா என்பது கிறிஸ்து பிரானம், அவருக்குள்ள குமாரன் தன்மை, மனவாளன் தன்மை, ஆதாம் தன்மை எல்லாம் இருந்தது. ஆனா அதை வைத்துக் கொண்டிருக்கும் போது அவர் மனவாளனேன்னு சொன்னோம், ஆனா அது பூர்த்தி ஆகாது, அதனால புத்திர சுகத்தை கொடுக்க முடியாது. அவர் புத்திர சுகத்தை கொடுத்துட்டா, நான் புத்திர பெற்றுட்டா, அவரை என்னை புத்திரனாக சுவீகாரம் செய்துட்டீங்களா அப்பாவே அப்படிதான் கூட்டாகணும். அப்போ தகப்பனா மாறுகிறார், தகப்பனாய் மாறக்கூடிய ஒருத்தரை புத்திர சுகத்தந்தவரை மனவாளன் சொல்ல முடியாது. அப்ப மனவாளன் யாருன்னா குமாரன் ஸ்தானம். அப்போ பாவ நிவாரண பலியில ரெண்டு ஆடுல முதல் ஆடு பரலோகத்தின் தேவாதி தேவனாகவும், இரண்டாவது ஆடம் தாமஸ் தான் போக்காராகவும் நினைக்கிறார். அப்ப போக்காரு தான் குமாரன். அப்ப பிதாவுக்குள்ள இவருக்குள்ள இருந்த குமாரன் ஸ்தானம், ஆதாம் ஸ்தானம், இது எல்லாம் தாமஸ் பதத்தை கொடுத்து, தாமஸ் பதில மறித்து உயிர்த்தர வைத்து, அவர் மூலியமாக இப்போது இந்த செய்தியை சொல்லும் போது குமாரன் தான் தாமஸ். அப்போ குமாரன் ஆதாம் ஸ்தானத்துக்கு வந்தனால ஆதாம் தான் மணவாளன், ஆதாம் தாமசே மணவாளன் தெளிவுபடுறோம். பாருங்க, நம்முடைய அக்கிரமத்தை தாமஸ் வந்து போயிட்டார், தன் வாழ்நாள் எல்லாம் பிரியப்பட்டார் சொல்லியிருக்காரு செய்தியில. எவ்வா என்ன பிழிஞ்சு எடுத்துட்டார் தேவன், ஏன் அவர் ஆதாம்ங்க நம்முடைய அக்கிரமத்தை சுமந்திரம் பண்ணாருங்க, அதனால பிழிஞ்சு அவர் மூலியமாக நம்ம அக்கிரமத்தை சுமந்து தீர்க்கும்படி செய்துட்டார். நம் தலை மணவாட்டி என்றால் பாருங்க, மணவாளன் மணவாட்டி ரெண்டு பேரும், மணவாட்டி சரீரம் என்றால் மணவாளன் தலை, சரீரம் வரக்கூடிய உபாதைகள்லாம் தலை தான் சுமந்தாகணும். ஒண்ணு சபைக்கு தலை, சபை சபை வந்து சரீரமாகவும், தலைக்கல் வந்து மணவாளன் குமாரன் சானம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப குமாரன் யாரு, ஆதாம் தாமஸ், அவர் தான் நம்ம குமார் சபைக்கு தலை, தலையானவர் ஒமேகா. இவர் சுமந்து கொண்டு சுமந்துட்டார், அதனால தாமஸ் எல்லா அக்கிரமத்தையும் சுமந்ததுனால, நம்ம அக்கிரமத்தை சுமந்து போனதுனால குமாரனாக வந்து விட்டார். அதனால பிதாவாகிய கிறிஸ்து பிரானமே ஒரு நாளும் மணவாளன் என்று சொல்ல முடியாது என்பதை வேத வாக்கியத்திலிருந்து சுட்டி காட்டுட்டேன். இப்போ பாருங்க, புத்திர சுவீகாரம் இல்லாமல் பரிபூரணத்தை பெற முடியாது. இந்த மூன்று சொல்லப்படும், பரிபூரணத்தை பெறணும்னா அப்புறம் வல்லமை வரும், வல்லமைனா உயிர்த்தேர்தல். அப்ப உயிர்த்தேர்தல் நடக்கணும்னா நீங்க வல்லமை வெளிப்படணும், வல்லமை வெளிப்படணும்னா நீங்க பரிபூர பெற்றிருக்கணும்னா முதலாவது நீங்க புத்திர சுவீகாரத்தை பெற்றிருக்க வேண்டும். புத்திர சுவீகாரத்தை பெறுமாலும் பரிபூர்ணம் வராது. அப்ப புத்திர சுவீகாரத்தை பெறணும்னா பிதாவையும் தகப்பனையும் மணவாளனும் ஒன்றா சொல்லிக் கொண்டிருக்கிற காரியத்துல ஒரு தெளிவை தேவன் உங்களுக்கு உண்டு பண்ண வேண்டும். அதை இந்த இப்ப நான் காட்டின புத்திர சுவீகாரம் இந்த செய்தியிலிருந்து என்ன உங்களுக்கு முழுமையான விளக்கம் கொடுக்கிறோம் அப்படின்னா, பிதாவின் ஸ்தானத்தில் இருந்த குமாரின் ஸ்தானமாக அறியப்பட்டிருந்த கிறிஸ்து பிரானமே தான் தேவன், அவரை பிதா ஸ்தானம் மாத்திரம்தான், குமாரன் ஸ்தானம், ஆதாம் ஸ்தானம், மணவாள ஸ்தானம் எனக்குரியதல்ல, அதை நான் உயிர்த்தர தாமஸ் உயிர்த்தர வைத்து அவனுக்கு கொடுத்து விட்டேன் என்று தாமஸுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டது என்பதை உணர்த்துறார். அப்போ அப்ப நான் யாருன்னா நீ என்னுடைய குமாரத்தி என்பதை விளக்குறார். ஓ, வார்த்தையினால் ஜெனிப்பிக்கப்பட்டபடியினால், இப்ப நான் வார்த்தையினால் ஜெனிப்பிக்கப்படுறதுனால, அப்ப நம்ம ஜெனிப்பியர் தவிர தாயும் தகப்பனுமாய் சொல்றோம். அப்போ புத்திர சுவத்தை கொடுத்து, அப்பா புத்திர சுவத்தை கொடுத்து அவன் என்ன பிள்ளையா ஏத்துக்கீங்களானா, பிள்ளையாக தத்தெடுத்து விட்டார், நம்மள புத்திரனாக தத்தெடுத்து விட்டதால நமக்கு ஸ்தானம் ஒரு குமாரத்தி ஸ்தானம் நமக்கு கொடுத்துட்டார், புத்திர சுவத்தை கொடுத்துட்டார், குமார ஸ்தானம் கொடுத்துட்டார். குமாரனாக கிறிஸ்து பிரானமையும் குமாரத்தியாக நம்மளும் தேர்ந்தெடுத்ததுனால குமாரனுக்கு ஆறாம் ஸ்தானமும் குமாரத்தி ஏவா ஸ்தானமும் கொடுக்கப்பட்டுபடினால், இப்போது நாம் குமாரன் தான் தலை, ஆதாம் தான் நமக்கு தலை, மணவாளன் தான் தலை, சபையாகிய நமக்கு தலைக்கல்லாகிய கிறிஸ்து தாமஸ் நாமத்தினால பிதாவாகிய கிறிஸ்து பிரானமிடம் ஜபம் ஏறெடுக்கிறோம். இந்த விதமாக புத்திர சுவியார்த்தை நமக்கு தேவன் கொடுத்து விட்டார் என்பதை உங்களை உணர்த்துறேன். பாருங்க, புத்திர சுவியத்தை கொடுத்து விட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, பிதாவுக்குரிய ஸ்தானத்தையும் குமாரனுக்கு ஸ்தானத்தையும் பிரித்து, இதைத்தான் இத்தனை வருஷம் என் செய்தியில காட்டுறேன்.
இதுதான் புத்திர சுவிகாரம். இப்ப நீங்கள் புத்திர சுவிகாரம் பெறாமல் ஒரு ஸ்டெப் கூட பரிபூர்ணத்தை பெற்று விட்டதாக அர்த்தம் ஆகாது. நீங்க எல்லா புத்திர சுவிகாரம் பெறணும்னா முதலாவது பிதாக்குரிய ஸ்தானம் என்ன, அவர் குமாரனாகவும் ஆதாமாகவும் மனவாளாகவும் இருக்க முடியுமா என்றால் முடியாது. வெளிப்படுத்தல் விசேஷம் உங்களுக்கு பிதாவும் குமாரனும் வேற என்றது வெளிப்படுத்தல் விசேஷம். அதுல ஒரு வசனத்தை காட்டுற படிக்கிறார். வெளிப்படுத்தல் விசேஷம் 21 அதிகாரம் 7 வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்கிறான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். ரெண்டு பேர் வராங்க பாருங்க. இது வெளிப்படுத்தல் 21, அதுக்கப்புறம் 22 வேதாகமே முடியுது. வேதத்தில் தேவன் சொல்றது என்னன்னா ஜெயம் கொள்ளுகிறவன் என் குமாரனாயிருப்பான்ற, நான் அவன் தேவனாயிருப்பேன். அப்ப தேவனாக இருப்பேன் என்பது ஒண்ணு, குமாரனாயிருப்பார் என்பது ஒன்று. ரெண்டு பேர் வந்தா அவனுங்க, இந்த ரெண்டு பேரை நீங்கள் காண்கிறீர்கள் என்றால் அப்போது நீங்கள் உங்கள் பிதாவை பார்க்கிறீர்கள் அர்த்தம். பிதா யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவருடைய குமாரன் தான் உங்க மனவாளன். மனவாளன் தெரிந்து விட்டா மனவாளன் நாமத்தில் நீங்க பிதாவுடைய ஜபம் ஏறெடுப்பது தான் பிதா என்ற உணர்வு. அவர் குமாரன் அல்ல என்ற தெளிவு வரும்போது புத்திர சுவிகாரத்தை நீங்கள் பெற்று விட்டதுக்கு அடையாளம். அப்படி உங்களை புத்திர சுவிகாரத்தை கொடுத்து உங்க ஸ்தானத்தில் பொருத்தி உங்களை பரிபூர்த்தனை நிரப்பி உங்களை அதை கொண்டு வரத்துக்கு அவர் கையாளப்படுகிற வழி என்னன்னு கேட்டா, நான் மனவாளன் அல்ல, நான் உனக்கு பிதா, நான் உனக்கு அப்பா என்பதை உணர்த்துவதான் தேவன் செய்யற காரியம். அதைத்தான் தாமஸ் மறிச்சு உயிர்த்தலை வைத்து அவருக்கு இவருக்கிட்ட இருந்த பிதா கிட்ட இருந்த குமாரன் ஸ்தானம், ஆதாம் ஸ்தானம், மனவாளன் ஸ்தானம் எல்லாத்தையும் தாமஸ் பதில் கொடுத்து உயர்த்தப்பட்டவர் என்ற ஸ்தானத்தை கொடுக்கிறார். யாருக்கு? செகுப், உயர்த்தப்பட்டவர். அந்த செகுப் ஸ்தானம் தாமஸ் வந்ததுனால உயர்த்தப்பட்டார். எதுக்கு? மனிதனாக இருந்த கிறிஸ்துவாக்கி கிறிஸ்துவாக தாமஸ் இருந்தவரை உயர்த்தப்பட்டு ஆதாம் ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து தேவனுடைய குமாரன் ஸ்தானமும் ஏவாளுக்கு கணவன் ஸ்தானத்தை கொடுத்து ஆதாம் ஸ்தானத்துக்கு அவரை நிப்பாட்டதுனால இப்போது பூமிக்குரிய ஆதாமாக கிறிஸ்து தாமஸ் இருக்கிறபடினால் இவரே கிறிஸ்து பிரானமுடைய குமாரனும் இவரே மனவாட்டியாக நமக்கு மனவாளனுமாய் இருக்கிறபடினால் இப்போது பிதாவின் ஸ்தானத்தில் இருக்கிற கிறிஸ்து பிரானம் மனவாளன் அல்ல, அவர் பூமிக்குரிய ஆதாம் அல்ல, அவர் குமாரன் அல்ல என்பது நிர்மூலமாக இருந்ததுனால நான் பிதாவை கண்டு கொண்டேன். நீங்களும் இந்த வார்த்தையின் வெளிப்பாட்டின் மூலமாக கிறிஸ்து பிரானமை குமாரன் அல்ல, அவர் பூமிக்குரிய ஆதாம் அல்ல, அவர் மனவாளன் அல்ல என்று உணர்ந்து கொண்டு அவருடைய குமாரனையே மனவாளனாக ஏற்றுக்கொண்டு அவரே தேவனுடைய குமாரனாகவும் உங்களுக்கு மனவாளனாகவும் உங்களுக்கு தலையாய் இருக்கிறார் என்பதை விசுவாசித்து தாமஸ் நாமத்தினால பிதாவாகிய கிறிஸ்து பிரானமிட்ட ஜபம் ஏறெடுக்கும் போது புத்திர சுவிகாரம் கொடுக்கப்படுகிறது. அப்போது நீங்கள் புத்திர சுவிகாரத்தை பெற்றுட்டீங்கன்னா அது பரிபூர்ணத்தை பெற்று விட்டதாக உங்களுக்கு நிர்பணம் ஆயிடும். பரிபூர்ணத்தை பெற்று விட்டால் எப்பொழுது வேண்டுமானால் வல்லமை உங்களது புறப்படக்கூடிய நேரம் வந்துருச்சு. வல்லமை வெளிப்பட்ட உடனே உயிர்த்தெழுதலை நீங்கள் காண்பீர்கள். வல்லமை வெளிப்படுவதற்கு முன்பு இது உங்களுக்கு அறிவிக்கப்படுது. வல்லமை வெளிப்பட்டுச்சுன்னா கண்களினால் பார்த்து வல்லமை வெளிப்படுது அப்ப இவங்க சொல்றது சரிதான் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் வர முடியாது. கண்களையும் இது விசுவாசத்தின் ஊழியம், இது வார்த்தையின் ஊழியம். வார்த்தையின் மனவாட்டி, வார்த்தை சரியா இருக்கா நான் வந்து விடுகிறேன் என்று வர வேண்டிய மனவாட்டி ஸ்தானம். நீங்க வார்த்தையை பார்த்துதான் வரணும் ஒழிய வல்லமை பார்த்து வருவதற்கு தேவன் காலத்தை வைக்கவில்லை. இந்த காலம் முடிவடைய போகிறது. அதனால உணர்ந்து கொள்ளுங்க, புத்திர சுவிகாரம் என்பது இந்த பிதாவுடைய ஸ்தானம் கிறிஸ்து பிரானம் பாவ நிவாரணம் பண்ண முதல் ஆட்டு ஸ்தானம் பிதாவின் ஸ்தானம், இரண்டாவது ஆளாக போக்காடு அலுவல தாமசுடைய ஸ்தானம் குமாரன் ஸ்தானம். இதை இந்த ரெண்டு ஆடு ஏன் வைத்தார் பாவ நிவாரண பலியில? ரெண்டு ஆடு பஸ்கா பலி, ஒரு மொத்த மூன்று ஆடு, ரெண்டு பலி, ரெண்டு பலி, முதலாவது பலி பஸ்கா பலி, இரண்டாவது பாவ நிவாரண பலி. பஸ்கா பலியில ஒரு ஆடு இயேசு கிறிஸ்து, பாவ நிவாரணம் ரெண்டு ஆடு கிறிஸ்து பிரானம் கிறிஸ்து தாமஸ். அப்ப ரெண்டு எதுக்குன்னா பிதாவின் ஸ்தானத்துக்கு குமாரன் ஸ்தானத்துக்கு. இயேசு கிறிஸ்து ரத்தனால் கழுவப்பட்டு ரெண்டு சரீரத்தை எடுத்துக்கொண்டு ஒன்று பிதாவுக்காகவும் ஒன்று குமாரனுக்காகவும் ஆதியில் ஆதி ஏதில் எழுந்து போன பிதா தேவன் தம் ஆலயத்தில் இருந்தார், மனிதன் தம்முடைய சுதந்திரத்தை எழுந்து போனான். இது ரெண்டு பேருக்கும் இழப்பு. அப்ப தேவன் தம் ஆலயத்தை எடுத்துக்கொள்ளணும், மனிதன் தன் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளணும். இது ரெண்டு பேருக்கும் வரணும். அது எங்க நிறைவேறுச்சுன்னா இயேசு கிறிஸ்து ரத்தத்தால், பஸ்கா பலியாக இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்டு சபை கழுவப்பட்டு முடிந்து கழுவப்பட்ட சபை சரீரத்தில் சொந்த ரத்தத்தினால் கழுவப்பட்ட சபையிலிருந்து தன் ஆரிய சபையில் ஊற்றி அந்த சுத்திகரிக்கப்பட்ட சபையிலிருந்து ரெண்டு பேர் எடுக்கிறார். ஒன்று தேவன் தம் ஆலயத்தை எடுப்பதற்காகவும், இரண்டாவது மனிதன் தேவனை சுதந்திரித்துக் கொள்வதற்காகவும் ரெண்டு பேர் வேணும். இதைத்தான் வெளிப்படுத்தல் 21 ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான் சொல்லப்பட்டது. ஆக பிதாவும் ஒருவர், குமாரும் ஒருவர், ரெண்டு பேர் இல்ல, ரெண்டு பேர் ஒன்றுதான். யார் சொன்னீங்கனாலும் சரிங்க,
இதோ குமாரன் வரப்போகிறார், அவர் கோபம் கொள்ளாமலும் வழியிலே அவரை முத்தம் செய்ய ஓடுங்கள் என்ற வார்த்தை இருக்குது, உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால அவர் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. அவர் கோபம் எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? வேற யார் மூலமா வருமா? அது ஒரு செய்தி, நான் அது தனியா சொல்றேன். இப்போ உங்களுக்கு சொல்ல போறது என்னன்னா, குமாரன் பிதா ரெண்டு பேர், பிதாவாக பாவ நிவாரண பணியில ரெண்டு ஆள் இல்ல, முதல்ல கிறிஸ்து பிரானாம் முதல் ஆடு, ரெண்டாவது கிறிஸ்து தாமஸ் ரெண்டாவது ஆடு. இது இது இதை நீங்கள் அறிக்கை செய்து ஒன்றுபடுத்திக் கொள்ளும் போது நீங்கள் புத்திர சுகாரத்தை பெற்று விட்டீர்கள் என்பது ஊர்ஜிதமாகுது.